வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். வானிலை அறிக்கை அடுத்தவர்கள் அனுப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை நான் அறிகிறேன். அதில் உங்களுக்கு அப்டேட் நிச்சயமாக கிடைக்காது. ஒன்றை அனுப்புவார்கள், ஒன்றை அனுப்பாமல் செய்வார்கள். அப்டேட் உடனுக்குடன் நீங்களாகவே அறிய வேண்டுமென்றால் வானிலை மாற்றத்தை உடனடியாக அறிய வானிலை அறிவியலுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவப்பு வண்ண சப்ஸ்கிரைப் என்கின்ற எழுத்தின் மீது கையை வைத்து சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக அந்த பெல் மீது விரலை வைத்து திறக்கும்போது ஆல் என்ற பெல்லில் ஒலி எழுப்பக்கூடிய, அதாவது உங்களுக்கு ஒலி எழுப்பாது, செய்தி வரும். அந்த செய்தி பெற ஆல் என்பதை தொட்டு செய்தி வர வைத்து கொள்ளுங்கள். தொடர்ந்து செய்தி வரும், திட்டமிடுங்கள். வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது மீனவர்களுக்கான வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2020 அக்டோபர் 22 வியாழக்கிழமை அதிகாலை 5 மணி மீனவர்களுக்கான வானிலை அறிக்கை. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது ஒடிசா கரையோரம் நெருங்கியிருக்கிறது. இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று மாற இருக்கிறது. அதன் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்கம், அதாவது கொல்கட்டா பங்களாதேஷ் இடைப்பட்ட பகுதியில் கரை கடக்க இருக்கிறது. இது 25ஆம் தேதி கரையை கடக்கும். இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி 25ஆம் தேதி கரையை கடக்கும். 24ஆம் தேதியே கரையை கடக்க வாய்ப்பு. இதனால் தமிழகத்திற்கு காற்று பாதிப்பு எதுவும் இருக்கான்னா பெரிய அளவில் எந்த பாதிப்பும் இல்லை. இது எல்லாமே காற்றை அந்தமான கடல் பகுதி மற்றும் மியான்மர் பகுதியிலேருந்து தான் எடுக்கும். சிஸ்டம் வந்து ஆந்திர கரையோட வடக்கு பகுதியில் இருக்கிற காரணத்தினால, ஒடிசாவை நெருங்கிட்டு இருக்கிறதுனால ஆந்திர பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். ஆந்திர கடல் பகுதிக்கோ ஒடிசா கடல் பகுதிக்கோ மேற்கு வங்கம் வடக்கு வங்க கடல் பகுதி பாதிக்கு வடக்கே தமிழக கரையை விட்டு வடக்கே போக வேண்டாம். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தமிழக கரை பகுதி பாக்ஜால சந்தி பகுதியெல்லாம் காற்று 30 க்குள் தான் இருக்கும். மன்னார் வளைகுடா, அதாவது தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடைப்பட்ட பகுதி, அந்த மன்னார் வளைகுடா பகுதியில் தினசரி பிற்பகல் நேரங்களில் 55 கிலோமீட்டர் வேக காற்று கொஞ்ச நேரம் மட்டும், ஒரு 2-3 மணி நேரம் மட்டும் இருக்கும் மாலை நேரத்தில். பாக்கி நேரமெல்லாம் 35-30. மன்னார் வளைகுடாவே பொதுவாக காற்று அதிகமாக தான் இருக்கும், அங்கே 55, பாக்கி நேரத்தில் 35. கோடியக்கரை முனை 35, அந்த மாலை நேரம் மட்டும் பாக்கி நேரம்லாம் 30 க்குள். அப்போது நாகப்பட்டினத்துக்கு கிழக்கே இருக்கக்கூடிய பகுதி, நீங்கள் சிறுபடகு மீன் பிடிக்கிற பகுதி வந்து பெரிய காற்று இருக்காது. அதே போல் கோடியக்கரை முனைக்கும் பெரிய காற்று இருக்காது, மாலை நேரத்தில் மட்டும் கொஞ்சம் காற்று இருக்கும். 35 கிலோமீட்டர் வேக காற்று கொழும்புக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு, சாரி, கொழும்புக்கும் தூத்துக்குடிக்கும் இடைப்பட்ட பகுதி மன்னார் வளைகுடா பகுதி 45-50 கிலோமீட்டர் வேக காற்று 1 மணி நேரம் மட்டும், 1 மணி நேரம் இல்லை அதிகபட்சம் 3 மணி நேரம் மாலை நேரத்தில் இருக்கும். பரவலான பெரும்பரப்பில் இருக்காது, அந்த இடைப்பட்ட மையப்பகுதி மன்னார் வளைகுடா பகுதியில் மட்டும் இருக்கும். குமரிக்கடலுக்கும் 35. அரபிக்கடலுக்கு காற்று அச்சுறுத்தல் ஏதும் இல்லை. இப்போ இந்த சிஸ்டம் 24ஆம் தேதி கரையை கடந்துட்டால் இந்த அச்சுறுத்தலும் இருக்காது. இந்த காற்று மிக குறைஞ்சிரும், சும்மா 20 கீழே தான் குறைஞ்சிரும். 25ஆம் தேதி கீழே கடலில் நம்ம தமிழகம் மன்னார் வளைகுடா மற்றும் பாக்ஜால சந்தி குமரிக்கடல் அரபிக்கடல்லாம் பார்த்திங்கன்னா 25 கிலோமீட்டருக்கு கீழே குறைஞ்சிரும் வரக்கூடிய நாட்களில். 25ஆம் தேதியிலேருந்து 25 கீழே குறைஞ்சிரும். அதனால் காற்று அச்சுறுத்தல் ஏதும் இல்லை. ஆந்திர கடலோரம் ஒரிசா கடலோரம் செல்ல வேண்டாம், அவ்வளோதான். இதுதான் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தொடர்ந்து வரக்கூடிய நவம்பர் டிசம்பர் சவால் நிறைந்த காலத்தை சமாளிக்க தகவல் தொடர்பு சாதனங்களை சரி செய்து விடுங்கள். பிறகு தொடர்பில் அடுத்தடுத்த மீனவர்களோட சங்கிலி தொடர்போட தொடர்பில் இருங்க. அது பெரிய படகுமே 3 நாள் தங்கி 2 நாள் தங்கி, குறைந்தபட்சம் 2 நாள் தங்கி மீன்பிடிப்பவர்களும் சரி, அடுத்தடுத்த மீனவர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருங்கள். கரைக்கு வாக்கி டாக்கி போன்றவை தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். நவம்பருக்கு இப்போ ஏதோ அச்சுறுத்தல் ஏதுமில்லை. இந்த மாத இறுதி வரைக்கும் இன்று நாளை மறுநாள் மட்டும் மன்னார் வளைகுடா மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான காற்று மாலை நேரத்தில் இருக்கும், மதியத்துக்கு மேலே. இது தவிர வேறு எந்த காற்று அச்சுறுத்தலும் இல்லை.
தொடர்ந்து இணைந்திருங்கள். மதியம் பொதுவான அறிக்கையில் மீனவர்களுக்கான வானிலை அறிக்கை வரும். மீனவர்களுக்கான தனி வானிலை அறிக்கை தினசரி காலை வழங்கப்படும். இணைந்திருங்கள். நன்றி.